பார்டர் பிரியாணி பண்ணுறது சிக்கன் வெட்டுறோம். எனக்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, பார்டர் பிரியாணி பண்ண போறேனா. மஞ்சள் தூள், கல் உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, தயிர், புதினா, கொத்தமல்லி, செக்கெண்ணெய், கடலெண்ணெய், இஞ்சி பூண்டு அரைச்சது, மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், கனி மிளகாய் தூள், ஜீரகத்தூள், திராட்சை, முந்திரி, எலுமிச்சம்பழம், பட்டை கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி, கல் பாசி, பாசுமதி ரைஸ், இத்தோட கோழிக்கறி. மஞ்சள் தூள் போட்டுக்கோண்ணா. கோழிக்கறி ரெடியா இருக்கு. இப்ப ஒரு அரை ஸ்பூன், ஏன்னா இந்த மசாலா போறதுதானா, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், ஏற்கனவே வேற போட்டிருக்கோம், மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கப்பு தயிர், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு சாரை சேர்த்துக்கிறேண்ணா. தயிர் கழுவியாச்சா, எலுமிச்சம்பழம் சேர்த்தாச்சா, வெங்காயண்ணா, வெங்காயம் முழு வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேண்ணா, ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கலாண்ணா. பச்சை மிளகாய்ண்ணா ரெண்டு ரெண்டாக கீரை, ஒரு நாலு மிளகாய், ஒரு மூணு தக்காளிண்ணா, கல் உப்புண்ணு, இஞ்சியும் பூண்டு கலந்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம்ண்ணா. அதுதான் மசாலா ரெடி. அதுதானே இது ஊருட்டுங்கண்ணா, நம்ம அதுக்குள்ள மசாலா ரெடி பண்ணலாம். செக்கெண்ணெய், கடலெண்ணெய், புது உருளை, எதுக்குலாம் எடுத்துக்கலாம், முந்திரி, திராட்சையை ஃபர்ஸ்ட் நான் எண்ணெய் ஊற்றிருக்கு இல்லைங்களா, அதில் முதல்லையே போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோண்ணா. ரொம்ப அனல் இருக்கக்கூடாதுங்கண்ணா, ஏன்னா இதில் போட்டோம்னா கருகிரும். இந்த மாதிரி வரணுங்கண்ணா, அதுக்காக ரொம்ப அனல் வைக்காமல் இந்த மாதிரி எடுத்து வர்றோம். திருப்பி திராட்சை மாறணும்னு எடுத்துருக்கோம், எடுத்து வர்றோண்ணா. ரெண்டு துண்டு பட்டை, 10-12 ஏலக்காய், அதே மாதிரி 10-12 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. நம்ம இப்போது முந்திரி பொறிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயிலே போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல கறி மசாலா, அதை வந்து சேர்க்க போகிறோண்ணா. பொறுமையாக போடுங்க, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி அலசி வைக்கணும். புதினா இலைனும் சும்மா ஒரு சின்ன கைப்பிடி அளவு, புதினா எவ்வளோ போட்டுக்கோமோ அதே மாதிரி 2 மடங்கு மல்லினும். இது வந்து ஒரு 1/2 வேக்காடு வேணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறீங்களா, தண்ணி சேர்த்து கறி வேக வைக்கணும். நம்ம வேக்காடு 1/2 வேக்காடுக்கே கறி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, எலும்புல வேக்காடு வேக வைக்கணும். இப்போ இந்த தண்ணி கொதிக்குது இல்லைங்களா, அரிசி வடிக்கிறதுக்கு கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா, இந்த அரிசி கலவை, கல் உப்புண்ணா, பாஸ்மதி அரிசி பார்டர் பிரியாணிக்குண்ணா, 1 கிலோவா, 1.5 கிலோங்கண்ணா, 1.5 கிலோ. இது ரெண்டையும் ஒன்றா சேர்க்க போகிறோம், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தம் போட போகிறோம். இந்த சுடுதண்ணில ஒரு 1/2 வேக்காடுண்ணா. பார்டர் பட்டையை கிளப்பின்னு இருக்குது, இப்போ ரைஸ் வடிச்சுக்கிறோம், பாஸ்மதி ரைஸ். ஆமாம், காண்டிக்குடி பேர போகுண்ணா, சாய் இது நல்லா வட்டி வடிக்கட்டிக்காச்சு, அரிசி கொட்டி தம் போடுறோம் பிரியாணி. இந்த பார்டர் பிரியாணி கேரளாவில் வந்து அதிகமாக செய்வாங்கண்ணா. எங்கே அங்கே ஒருத்தர் ஏழைங்க அரிசி வடித்த தண்ணிண்ணா, இந்த அளவுக்கு தண்ணியும் அரிசியும் மட்டமாக இருக்கணும். ஆரம்பத்தில் வருத்தோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை சென்ற அமைதியாக இருக்காரு, காலில் கோலம் போட்டு இருக்காரு, நம்பிட்டாச்சா, நம்பிட்டாச்சுன்னா 20 நிமிஷம். பார்டர் பிரியாணி பார்த்து நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களாம் சந்தோஷமாக போகிறாங்க. சாங்க இந்த பக்கம் காற்றுல செம்ம வாசனை வருது. என்ன தம்பி, பார்டர் பிரியாணி ரெடி ஆகி போச்சா? சும்மா பாட்டு தான் பாட முடியல, அவசரம் சும்மா பாட்ரு பாட்ரு தான். மசாலாவும் நல்லா அதிகமான மசாலா, இது ரெட்டி பார்க்குறோம். பார் வரம் பார் வரம் பார் தம்பி வரம் பார் தம்பி தூக்கு தம்பி தூக்கு அந்த தங்கத்தை தூக்கு. மாட்டிடலாங்களா? ம், தெரியும்.
இந்த முந்திரி பருப்புலாம் அடிச்சு போட்டு சாப்பிடுறதுக்கு பக்காவா வச்சிருக்காருண்ணா. பாட்ரு பாட்ரு தான் நின்று பேசுது. தம்பி எப்படி இருக்க? சூப்பரா இருக்குதா? சொல்ல முடியல, சொல்ல வார்த்தைகளும் வரல. என்ன காரணம்னு கேட்டா, முந்திரி பயிரும் திராட்சை இதில் போட்டிருக்காரு. எப்பயுமே பிரியாணியில் போட்டு பார்த்ததில்லை, இதில் கலந்துருக்காரு. சும்மா அதோட ஃப்ளேவர் வேற. சிக்கன் வந்துருக்கு பாருங்க, அது இன்னும் சும்மா தூக்கி கொடுத்துதுண்ணா. அருமையாக வந்துருக்கு, நல்லா இருக்கு பாண்டி. ம், பிரமாதம். புதுசு புதுசாக கற்றுக்கணும்னா எங்கள் கேகே ட்ராவல்ஸ் பாருங்க. லைக் பண்ணுங்க.